7000 சமூர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு முதற்கட்டத்தின் கீழ் நிரந்தர நியமனங்களை வழங்கும் நிகழ்வு சுகததாச உலக விளையாட்டரங்கில் ஜனாதிபதி தலைமையில் தற்போது நடைபெற்று வருகின்றது. இந்த நிகழ்வில் பிரதமர் மஹிந்த ராஜபக்சே உள்ளிட்ட அமைச்சர்கள் சிலரும் கலந்து கொண்டுள்ளனர். 14,400 அதிக சமூர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு நியமன கடிதங்களை வழங்கும் திட்டத்தின் முதல் கட்டத்தின் கீழ் 7,000 நியமன கடிதங்கள் வழங்கப்பட உள்ளன. ஏனையவர்களுக்கு திணைக்களத்தில் நியமன கடிதங்களை வழங்கும் திட்டமும் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தற்போது சிலர் அரசாங்கத்தின் பிரதமர் மற்றும் அமைச்சரவைக்கு எதிராக சில பிரேரணைகளை கொண்டு வந்துள்ளனர். எங்களை செயலிழக்க செய்ய பார்க்கின்றனர். நாங்கள் செய்யும் வேலைகளை செய்ய வேண்டாம் எனவும் கூறுகின்றனர். சட்ட ரீதியாக ஜனாதிபதிக்கு உள்ள அதிகாரம், அரசியலமைப்பு என்பவற்றின் பிரகாரமே இவை அனைத்தும் இடம்பெறுகின்றன என்பது எங்களுக்கு தெரியும். மக்களின் விருப்பமின்றி ஜனாதிபதியின் நிறைவேற்று அதிகாரத்தை அபகரிக்க முடியாது. இந்த உரிமை இன்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த உரிமையை சிலர் அச்சுறுத்தலுக்குள்ளாக்கியுள்ளனர். ஜனாதிபதி அவர்களே, நீங்கள் எடுத்த தீர்மானத்தை பாதுகாக்க நாட்டு மக்களும் நாங்களும் உங்களுடன் உள்ளோம் என்பதை நினைவுபடுத்த விரும்புகின்றேன். இன்றும் எரிபொருளின் விலை குறைக்கப்பட்டுள்ளது. 5 ரூபாவால் அனைத்து எரிபொருள் வகைகளினதும் விலை குறைக்கப்பட்டுள்ளது. இவற்றின் பலன்களை இந்த நாட்டு மக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதிக சுமையை ஏற்படுத்தி மக்களை அசௌகரியத்துக்கு உள்ளாக்குவதற்காக நாங்கள் வரவில்லை. மக்களுக்கான நிவாரணத்தை பெற்றுக் கொடுப்பதற்கே நாங்கள் இணைந்துள்ளோம் என்பதை நினைவுபடுத்த வேண்டும். அப்படி எக்காவுனே ஜனதாவோட சாணியாக சலசாண்டு